அக்கா, நேத்தி கூட மாப்பிள்ளைய கூப்பிடுறதுக்காக அவர் வீட்டுக்கு போயிருந்தேன். மாப்பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னு அர்ச்சனா அவரை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருந்தா. என்ன உடம்புக்கு? ஒண்ணும் இல்ல, வெறும் காய்ச்சல் தானா. அதுக்கப்புறம் நான் மாப்பிள்ளை கிட்ட போன்ல பேசிட்டேன், கண்டிப்பா வரேன்னு சொல்லிட்டாரு. அர்ச்சனாவும் மாப்பிள்ளையும் தான் இந்த காரியத்தை முன்னால நின்னு நடத்தணும். அவங்களே இன்னும் வரலன்னா என்ன அர்த்தம்? நீ போன போடு. வினோத்பா, போன போடு. சரிப்பா. கொஞ்சம் இருங்கண்ணா. எனக்கு இந்த சம்பந்தம் பேச ஆரம்பிச்சதுல இருந்தே நமக்கும் அர்ச்சனாக்கும் ஏழம் பொருத்தமாவே இருக்கு. அத்தை சொன்ன மாதிரி இந்த விசேஷத்தை முன்ன நின்னு நடத்த வேண்டியது அர்ச்சனாவும் அவ புருஷனும் தான். இவ்வளவு நேரம் ஆகியும் அங்க வரலன்னா என்ன அர்த்தம்? இங்க வரக்கூடாதுன்னு மனசுல ஒரு முடிவு எடுத்ததுனால தானே. என் நிச்சயதார்த்தம் நடந்தப்போ அப்படிதான். அண்ணன் எத்தனை போன் பண்ணிருப்பாரு, கடைசி வரைக்கும் அவங்க வரவே இல்ல. இன்னைக்கு வேற அவங்களை போன் பண்ணி கூப்பிடணுமா? அவ மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கானே தெரியல. நிச்சயதார்த்தத்துக்கு அப்பா அம்மா நேர்ல போய் கூப்பிட்டும் அவ வரல. எல்லாத்தையும் மறந்து பத்திரிக்கையில அவங்க பேரை போட்டு கல்யாணத்துக்கும் போய் கூப்பிட்டு வந்துட்டாங்க. நலங்குக்கு நேத்து அப்பா வீட்டுக்கு போய் கூப்பிட்டுருக்காரு, போன்லயும் சொல்லிருக்காரு. இவ்ளோ செஞ்சும் வரலன்னா எப்படி? இன்னொரு தடவை எல்லாரும் ஒரே தாய் வயித்திலேயே பிறக்க போறீங்க. இந்த பாருமா, ஏதோ அவ மனசுல சின்ன வருத்தம், அதுக்காக அவளை அப்படியே விட்டுற முடியுமா? அவ கல்யாணத்தப்போ நீ கூட தான் கோவிச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போன. அப்போ இதே மாதிரி நலுங்கு வைக்கும் போது அவ என்ன சொன்னா தெரியுமா? நீ வந்தா தான் நான் நலுங்கு வச்சுக்கிருவேன் அப்படின்னு அவ சொன்ன. அப்படிப்பட்டவளை போய் வந்தா வரட்டும் வரலன்னா போட்டும்னு சொல்றியம்மா, இது உனக்கே நல்லா இருக்கா? அத்தை, உங்களுக்கு இங்க நடந்தது எதுவும் தெரியாது. அர்ச்சனா அம்மாவை பத்தி என்னெல்லாம் பேசிருக்கா தெரியுமா? பணக்கார மாப்பிள்ள, அவர் கல்யாணத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நைட் வச்சுக்கிட்டாங்க. காவியா, எல்லாம் எனக்கு தெரியும். உங்க அம்மா அப்பப்ப போன் பண்ணி தன்னுடைய மன குமரலையெல்லாம் என்கிட்ட கொட்டி தீர்த்துருவாம்மா. கோபத்துல சில வார்த்தைகள் வர்றதுதான், அதெல்லாம் நாம பெருசுபடுத்தலாமா? அப்பப்ப அதை மறந்துடணுமா? அர்ச்சனாவை பத்தி உனக்கு தெரியாதா? அர்ச்சனா நல்ல பொண்ணுமா, அவ நீ நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பா. நீங்க சொல்றது பழைய அர்ச்சனா அத்தை, இப்ப அவ அந்த மாதிரி இல்ல. என்ன சிவகாமி, அர்ச்சனாவை யாராவது ஏதாவது பேசுனா கோவப்படுவ? பேச விட மாட்டேன். இப்ப காவியா இவ்வளவு பேசுறா, கேட்டுக்கிட்டு பேசாம இருக்க? அப்போ நீயும் அர்ச்சனா வந்தா வரட்டும் வராட்டி போட்டும் நினைக்கிறியா? என் முந்தானியை பிடிச்சுக்கிட்டு நான் தான் உலகம்னு சுத்திக்கிட்டு இருந்த பொண்ணாவ சின்ன சின்ன மனஸ்தாபங்களா வந்துச்சு, அதெல்லாம் சரியாயிடுச்சு. வந்துருவாங்க அண்ணி. சரி, நீ போன போடு. வர்றாங்களா இல்லையான்னு கேளு, இல்லன்னா நான் போய் சமாதானம் பண்ணி கூட்டிகிட்டு வர்றேன். ஹலோ, ஆ மாப்பிள்ள, கிளம்பிட்டீங்களா? ஆ கிளம்பிட்டோம், ஆட்டோல தான் வந்துட்டு இருக்கோம், இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க வந்துரும். அத்தை ஆட்டோல வந்துட்டு இருக்காங்களா? சீக்கிரம் வர சொல்லுப்பா. ஆ மாப்பிள்ள, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிருக்கோம், கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்க. ஆ சரிங்க. ஆ அப்படியா? அப்பா, இப்பதான் சிவகாமி முகத்துல களையே வந்திருக்கு. சரி சரி, நான் போய் குளிச்சுட்டு ரெடியாறேன்.
அர்ச்சனா போலாமா? என்ன இது இப்படி உட்காந்துருக்கேன், சீக்கிரம் கிளம்பு. நாம அவசியம் போய்தான் ஆகணுமா? அர்ச்சனா இது என்ன கேள்வி? நம்ம கண்டிப்பா போய் தான் ஆகணும். உங்க அண்ணன் வர ஃபோன் பண்றாரு, நம்ம கிளம்பிட்டோம்னு சொல்லிட்டேன். எனக்கு என்னமோ பிடிக்கவே இல்ல. அர்ச்சனா நம்ம எதுக்காக போறோங்கிற காரணத்தை நான் நேத்தே உங்ககிட்ட சொல்லிட்டேன். இந்நேரம் சொந்தக்காரங்க எல்லாம் அங்க வந்திருப்பாங்க, நம்ம ஏன் இன்னும் வரலன்னு கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. சீக்கிரம் வா, கிளம்பலாம். என்ன அர்ச்சனா இது? நல்ல காரியத்துக்கு புறப்படும் போது இப்படியா தகராறு பண்ணிட்டு இருப்பேன்? இது பார், இந்த நலங்குக்கு போனோம் நான் முடிவு பண்ணிட்டேன், அதனால நீயும் கண்டிப்பா என் கூட வர. வெள்ள ஆட்டோ வேற காத்துட்டு இருக்குமா? எனக்கு என்னமோ வரத்துக்கு மனசே இல்ல. நான் ஏதாவது சொன்னா நீ எதேதோ சொல்லி வாய அடைச்சிடுற. சரி வா போலாம். இரு இரு, நல்ல விஷயத்துக்கு போகும்போது தலையில பூ கூட வைக்காம இருப்ப. வா. திரும்ப இப்பதான் அழகா இருக்கு. நிஜமா இங்க வந்து பாரு, இங்க வா பாரு, அழகா இருக்குல்ல. சரி நான் சட்டை மாத்திட்டு வந்துடுறேன், போயிடலாம். போலாம். ஆனா எனக்கு ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். என்ன தெரிஞ்சுக்கணும்? வரவங்க எல்லாம் நம்மளதான் விசாரிப்பாங்கன்னு இவ்வளவு ஆசையா காவிய நலங்குக்கு கூட்டிட்டு போறீ. அங்க வந்தா வீட்டுக்குள்ள வருவியா இல்ல வாசலோட நின்னுடுவியா? நீ கண்டிப்பா வீட்டுக்குள்ள வரணும். நீ வீட்டுக்குள்ள வந்தாதான் நானும் வீட்டுக்குள்ள போவேன், இல்ல வாசலோடய திரும்பி வந்துருவேன். போலாமா? என்ன தம்பி அங்கேயே நின்னுட்டீங்க? உள்ள வாங்க. அத்தை கூப்பிடுறாங்கல்ல, உள்ள வாங்க. வாசப்படிய முதிச்ச காரி துப்பிடுவோ. உழைப்பு இருக்கு, அந்த உழைப்பை வச்சு அத்தை எதிர்பார்க்கிற அந்தஸ்துக்கு என்னால உயர்ந்து கட்ட முடியும். என்னைக்கு அந்த அந்தஸ்துக்கு நான் உயர்றனோ
அன்னைக்கு நீங்க வாசல் வரைக்கும் வந்து என்ன உள்ளவன் கூப்பிட வேண்டியதில்லை. நானே சந்தோஷமா இந்த வீட்டுக்குள்ள வருவேன். அது வரைக்கும் நான் வராம இருக்கிறது நல்லது. அடபாச போரில் வெறும் வந்த சேற்றில் அவை கண்ணீரானது. மாப்பிள்ள உள்ள வாங்க. உள்ள வாங்க மாப்பிள்ள. கதவுகளும் என்றைக்கு திறந்திடும் நெஞ்சே. திரை போடும் சந்தர்ப்பம் மறைந்தோட கூடாதா? காலத்தின் கையில் தான் பதில் உள்ளதா? ஒரு பட்டு பூவில் இரு சொட்டு தேன் துளிகள் சொந்தம் கொண்டதே. என்னம்மா அர்ச்சனா, கோயம்புத்தூர்ல இருந்து நானே சீக்கிரம் வந்துட்டேன். இங்க இருந்து வரதுக்கு உனக்கு இவ்வளவு நேரம்? இல்ல அர்ச்சனா, மதியமே வரணும்னு தான் சொன்னேன். நான் தான் கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன். மாப்பிள்ள ஜுரம் எப்படி இருக்கு? பரவாயில்லையா? பரவாயில்ல மாமா, உட்காருங்க மாப்பிள்ள. அர்ச்சனா நீ போய் காவியாவ பாருமா. ஜெயந்தி நீ அவருக்கு காப்பிய குடு. சிவகாமி வா, நலுங்கு வேலையெல்லாம் பாக்கலாம். ஆமா, ஏன் இப்படி ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் முறைச்சுக்கிறீங்க? அத்தை வாங்க, அத்தை விளையாட போலாம். வாங்க அத்தை, வாங்க. சொல்ல, ஏன் இப்படி நடந்துக்கிற? அவ பேசின வார்த்தையா இன்னும் என்னால மறக்க முடியல. நீ போய் உன் வேலைய பாரு, போடி போன்னு சொல்றேன்ல. அர்ச்சனா வந்து விளக்கேத்துமா. அண்ணி நீங்க போய் விளக்கேத்துங்க. என்னம்மா இது? உன் கூட பிறந்தவ, வீட்டுக்கு மூத்த பொண்ணு, நீ நீ வந்து விளக்கேத்துமா. எனக்கும் இந்த வீட்டுக்கும் தான் இப்ப சம்பந்தம் இல்லையே அத்த. என்னம்மா சொல்ற? கல்யாணம் ஆகி பொண்ணு புருஷன் வீட்டுக்கு போனதும் புருஷன் வீடுதான் பொண்ணுக்கு நிரந்தரம். அவளுக்கு பிறந்த வீட்டுல எந்த உரிமையும் இல்லையே. அண்ணிதானே இந்த வீட்டுக்கு மருமக, அதான் அவங்கள விளக்கேத்த சொன்ன. போங்க அண்ணி, போய் விளக்கேத்துங்க. பாத்தியா சிவகாமி, வர வர அர்ச்சனா பாட்டி மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டா. அவ சொல்றதும் வாஸ்தவம் தானே. ஜெயந்தி நீ வந்து விளக்கேத்துமா. அர்ச்சனா காவியாவை கூட்டிட்டு வாமா. பிரியா நீ போய் கூட்டிட்டு வா. வாமா ஜெயந்தி. வாங்க.
நீ வாமா. பரவாயில்ல அர்ச்சனா, எங்க நிச்சயதார்த்தத்துக்கு வராம இருந்த மாதிரி நீ நலுங்குக்கும் வராம இருந்துருவியோன்னு பயந்துகிட்டு இருந்த. வந்தா நீ அவமானப்படுவீங்கிற கவலை ஒரு பக்கம் இருந்தாலும், நீ வரலன்னா சொந்த பந்தங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாதேன்னு பயந்துட்டு இருந்தேன். எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது அர்ச்சனா. நாம என்னடானா அவ துணிய துவச்சு போட்டுட்டு இருக்கோம். ஆனா காவியா இதுக்கெல்லாம் தகுதியானவளா? கிடையவே கிடையாது அர்ச்சனா. உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல, ஆனா சொல்லாமலும் என்னால இருக்க முடியல. ஏன் நீ என்னாச்சு? நீ வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க என்ன நடந்ததுன்னு தெரியுமா? தங்கச்சிங்க வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக உன் வாழ்க்கையை தியாகம் பண்ணி நீ படிச்ச படிப்ப பாதிலே நிறுத்திட்டு தங்கச்சிங்களெல்லாம் படிக்க வச்சு பட்டதாரியாக்கி பெருமைப்பட்டவ நீ. அந்த நன்றி விசுவாசம் கொஞ்சம் கூட இல்லாம அர்ச்சனா வர்றதுக்கு லேட் ஆகுதே, என்ன ஏதுன்னு போன் பண்ணி கேளுங்கன்னு அத்தை சொன்னாங்க. அதுக்கு நம்ம காவியா போன் எல்லாம் பண்ணாதீங்க, வந்தா வரட்டும் வரலன்னா போட்டுன்னு சொல்லிட்டா.